இன்று நடைபெற்ற சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் 37 39 அடித்தட்டு மக்கள் மீது வரியை அதிகமாக சுமத்தக்கூடிய பொருட்களாக இருந்ததால் அதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களாகிய நாங்கள் 5 பேரும் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். உதாரணமாக ப்ரொபஷனல் டாக்ஸ் 37 பொருள் தொழில்வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது 21,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரை இருக்கிறவங்களுக்கு 135 ரூபாயிலிருந்து 180 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. அதே மாதிரி 30,001 ரூபாயிலிருந்து 45,000 வரை இருக்க ஊதியம் பெறும் தொழிலாளர்களுக்கு அது 315 ரூபாயிலிருந்து 430 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. 31,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் இருப்பவர்களுக்கு அது 690 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. அதற்கு மேல் ஊதியம் வாங்குறவங்களுக்கு உயர்த்தப்படல. 45,000 ரூபாயிலிருந்து 60,000 வரை இருக்கக்கூடிய ஸ்லாபுக்கும் 75,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்லாபுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய 1,025 ரூபாய் என்பது அப்படியே தொடரும் என்று சொல்லப்பட்டது. இது கூடுதலான வருவாய் வருபவர்களுக்கு எந்த விதமான வரி சுமையும் இல்லாமல் சாதாரணமாக கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் அல்லது நம்முடைய மாநகராட்சியிலே பணியாற்றுகின்ற NULM தொழிலாளர்கள், இப்படிப்பட்ட தொழிலாளர்கள் மீது ப்ரொபஷனல் டாக்ஸை ஏற்றுவது என்பது சரியில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த பொருட்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதே போன்று 39வது பொருள்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, பெட்டிக்கடை, சின்ன சின்ன கடைகள், அந்த 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் இப்போ 500 ரூபாய் லைசன்ஸ் ஃபீஸ் இருக்கிறத 5,000 ரூபாயை உயர்த்தி இருக்கிறாங்க. அது 15,000 ரூபாய் வரைக்கும் உயர்த்துறாங்க. 1,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கடைகளில் 5,000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய் என்று 50,000 ரூபாய் வரைக்கும் அந்த லைசன்ஸ் ஃபீஸ் உயர்த்துவது சரியானதல்ல. இதை நாங்கள் மாமன்ற கூட்டத்தில் எழுப்பிய போது ஆணையர் அவர்கள் நிதி தேவை இருக்கிறது.